ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிவிஆர் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட்டில் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் நியூ ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேப் வரும், அதில் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வெப்சைட் வந்து ஸ்லோவாக தான் ரன் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும். ஸோ வந்து வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து ஜஸ்ட்டு சப்மிட் மட்டும் கொடுங்க, அது ப்ராசஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரி பண்ணியாச்சு, கேப்சாவும் கொடுத்தாச்சு, சப்மிட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ டைட்டில் செலக்ட் பண்ணிட்டு அவங்க அப்ளிகண்ட்டோட நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் நேமும் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் என்ன செலக்ட் பண்ணோன்னா அப்ளிகண்ட்டுக்கு வந்து சன்னா, ஒய்ஃபா, டாக்டரா, ஸோ அந்த மாதிரி வந்து அப்ளிகண்ட்டுக்கு வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா சன். ஓகேங்களா? இதில் சன் ஆஃப் முத்து கிருஷ்ணன் நான் வந்து டைப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து அருள்பாண்டியோட அப்பா நேம் வந்து இதில் டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்ளிகண்ட்டோட டேட்டா பர்த். ஸோ அப்ளிகண்ட் டேட்டா பர்த்தை வந்து இயர் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட். ஓகேங்களா? ஸோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட மெயில் ஐடி. ஸோ அப்ளிகண்ட்டோட மெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளிகன் இப்போ ப்ரெசண்டாக என்ன அட்ரஸில் இருக்காங்களோ அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ்க்குள்ளே டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் இது. அதே மாதிரி மெயில் ஐடி வந்து 1 or 2 times வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அட்ரஸ் டைப் பண்ணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபுல் அட்ரஸும் நம்ம டைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோட். ஸோ பின்கோடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இயர் மந்த் கொடுத்துருவோம். ஸோ அந்த அட்ரஸில் எவ்வளோ இயர் மந்த்தாக இருக்காங்கன்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட், மேலே ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துருவோம். இப்போ வந்து பர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ அது பர்மனெண்ட் அட்ரஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்னா அதில் டைப் பண்ணிக்கோங்க, இல்லை சேம்னா மேலே சேம் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட், ஃபோட்டோவும் ஆதாரும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 100 KB இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோட்டோ சூஸ் ஃபைல் கொடுத்துக்கிறோம். சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபோட்டோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் அப்லோடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஆதார். ஸோ ஆதாருக்கு மறுபடியும் அதே மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஆதார் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் ஆதார் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ கீழே டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியோட அதே பேஜில் வரும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்டேட் கொடுத்துக்கிறோம். ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட். ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர், நேம், அவங்களோட மொபைல் நம்பர் வரும். அதில் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கார்டு யூஸ் பண்ணுறீங்களா செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணி எந்த பேங்கோ அதை செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு இது வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரிண்ட் ரெசிப்ட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி ரெசிப்டை வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.